வீடுன்றதே இல்லை. இப்போ அவர் வீடு வந்து எங்கள் விருகம்பாக்கம் ஆஃபீஸ் தான், 24/7 அங்கே தான் இருப்பார். இந்த இந்த ஸ்டோரி ஓட இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவே தரந்த சாய் தான் எங்களுக்கு. அவரோட இன்புட்ஸில் தான் இது இந்த டைரக்ஷனில் தான் எல்லாமே எங்களோட சீரியல்ஸோட இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. சொல்கிறதுக்கு முன்னாடி மலர் பற்றி சொல்லியிருந்தேன். இது வந்து நான் மார்க்கெட்டிங்க்காக சொல்ல, சேனலில் இருக்கிறேன், சேனலோட ஹெட்டு அதில் இதில் வேலை பண்ணுறேன்னு சொல்ல. நான் வந்து மலரோட 5 எபிசோட் பார்த்தேன். நான் எல்லார்ட்டையும் நீங்கள் அதை எழுதி நீங்கள் சப்போர்ட் தேவை. இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். இது வந்து நான் வந்து ரொம்ப பலமாக சொல்கிறேன். என்னென்னா இது வரைக்கும் இது மாதிரி சீரியல்லே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டிலே இது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ இன்னும் எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர். ஏன்னா ஒரு ஒரு சீனும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் அது ஒரு பக்கா மாஸ் எலிமெண்ட் இருக்குது. அதில் வந்து ஹை டிகிரி ஆஃப் எமோஷன்ஸ், அப்பா ஃபாதர் டாட்டர்ஸோட ரிலேஷன்ஷிப், மதர் டாட்டர்ஸோட ரிலேஷன்ஷிப், சிப்ளிங்கோட அந்த பாண்டிங், அப்புறம் அந்த ஒரு அந்த த்ரில், அந்த அந்த சஸ்பென்ஸ், அப்புறம் இதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ நான் வந்து நான் அடித்து சொல்கிறேன், மலர் என்ற சீரியல் வந்து இது வந்து ஒரு சேஞ்சாக இருக்கும், ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவேன். இதுக்கெல்லாம் அதே மாதிரி தரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. ஸோ சாய் கிட்ட சொல்கிறேன், ஐ மீன் சாய் கட் சேஃப் யூ சொல்கிறேன். Both the fiction center and introduce the producer. Hello. இன்னைக்கு தமிழ் டெலிவிஷன் வந்து ரொம்ப மாறிட்டுருக்கு. நம்மளோட டெலிவிஷன் ப்ரொஃபஷன் இந்த சீரியல்லாம் இருக்கு, ஃபார்மெட்டாகவே மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற சீரியல்ஸ்லாம் வந்து ஃபார்மெட்டாக டெலிவிஷன் ஆடியன்ஸுக்கான ஃபார்மெட்டில் இருக்கும், பட் அதில் என்ன இருக்கும் சேஞ்சஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபியூச்சர் ஆஃப் டெலிவிஷன். ஹிந்தியில் எல்லா லாங்குவேஜ்க்கும் மாறிட்டு மாதிரி இங்கேயும் அந்த மாற்றம் வந்துட்டு இருக்கு. அதில் வந்து நம்ம சேனல் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்குன்னு தான் வந்துடும். தேங்க்ஸ். தரி லலிதா குமாரி மேடம் வந்து என்ன ஒரு 8 months பேக் மீட் பண்ணும்போது நான் சொல்லுவேன், அவங்க கூட இம்மீடியட்டாக நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் வந்தது. ரீசன் என்னன்னா, ஒரு 2-3 ஐடியா சொல்லும்போதே ஒரு பெரிய புக் மாதிரி எடுத்துருக்கு. அந்த புக்கோட அந்த எலிமெண்ட், அந்த ரிசர்ச் மெட்டீரியல் பார்த்தே இல்லை, இவங்க கூட டெஃபினட்டாக நம்ம ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் இது இப்போ ஒரு 9 months எங்களோட ட்ராவல் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸிக்யூஷன் வந்து இப்போ ஒரு 3 மாதமாக தான் நடக்குது. ஆனால் வந்து ஒரு 6 months வந்து இந்த ப்ராஜெக்டை பற்றி ரிசர்ச் பண்ணி, அவ்வளோ டீட்டெயிலிங்காக இறங்கி காஞ்சிபுரம்ல போய் ஸ்டே பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய விஷயம் போயிருக்கு. My sincere thanks, gratitude to Lalitha Kumari Ma'am for her first venture and one of the finest producers. Engi kadacha or finest producers and yaarum pitch pannalum na vandu please take Lalitha Kumari Ma'am's advice. Ena andha summa vandu or story solla avanga vandu avlo detailing ah vandu eduthu enga kitta vandu pitch pannanga. உடனே நாங்கள் டிசைட் பண்ணோம் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. மேடம், யூ ஹவ் ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். என்னோட வாழ்க்கையில் இது இன்னொரு பரிமாற்றம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு தேங்க்ஸ் டு பிரகாஷ் ராஜ். ஏன்னா அவர் ஒரு ஃபோன் காலில் அனுப் சார்கிட்ட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தாரு வேணும்னு கேட்டதுக்கு. அது உடனே வந்துச்சு. அனுப் சார் என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு மீட்டிங் கொடுத்தாரு. என்னோடய ப்ராஜெக்ட் கொண்டு போய் காட்டினேன். நான் எந்த இதில் என்னை செலக்ட் பண்ணாலும் எனக்கு தெரியல, பட் இந்த ப்ராஜெக்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பொண்ணான எம்எல்ல நல்ல நம்பிக்கை வச்சு, மேம் உங்களால் பண்ண முடியும்னு எனக்கு முழு சப்போர்ட்டும் தைரியமும் கொடுத்த அனுப் சாருக்கு என்னோட தலை சிறந்த வணக்கம். இந்த கதையோட இன்னொரு பரிமாற்றத்துக்கு நான் போனதுக்கு முக்கியமான காரணம், 6 மாதம் நான் அதை சர்ச் பண்ண எல்லாம் உண்மை தான். இன்னொரு ஸ்டெப் நான் வந்து ஓகே என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிருக்க ஒரு மூல கர்த்தா சாய் சார். அவரோட ஒவ்வொரு அறிவுரையும் எனக்கு வந்து மிக முக்கியமான வாழ்க்கையில் ஒரு படிக்கல்னே சொல்லலாம்.
ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது எனக்கு உணர்த்துவார், அதை உணர்வு பூர்வமாக எனக்கு சொல்லியிருக்காரு. சாய் சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எடி நான் உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காரு. அதே மாதிரி கண்ணன் சார், இப்போ வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் சூப்பராக வந்த சார்னு சொல்லலாம். என்கிட்ட இருக்க குறைகள் எல்லாம் என்னை கூப்பிட்டு வச்சு, அம்மா இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறாரு, இப்படி போனோம் அப்படின்னு சொல்லி அதை எனக்கு அட்வைஸ் பண்ணி என்னை ஒழுங்கான ஒரு பாதையில் கொண்டு போகிற இந்த மூணு பேருக்கும் என்னோடய மனமான நன்றி. அதே மாதிரி என்னோடய டீம் டைரக்டர் சார், எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ரீநிதி மலையாளத்திலிருந்து வந்திருக்காங்க, மிக சிறந்த ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அங்கனா மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் சொன்ன உடனே இந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பெங்களூர்லேருந்து வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் அங்கனா. அதே மாதிரி சுரேஷ் சக்கரவர்த்தி, நான் இன்னொரு ஒருவரை முக்கியமாக சொல்லணும். இந்த தரியோட மூலக்கதை நான் ரொம்ப விரும்பி நேசித்து ஒருத்தர் நடிக்கணும்னு நினச்சது வந்து மூராம் சாமி ஐயா. அவர் இன்றைக்கி நாடகத்து தினம், அதனால் மதுரையில் இருக்கார். இந்த கதையோட முதுகெடுப்பு மூராமசாமி ஐயா தான். அவர் இந்த கதைக்கு நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கு ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த டீமில் இருக்க ஒவ்வொருத்தரும் என் கூட ஹெல்ப் பண்ணுற, முருகன் சார் ஆகட்டும், அப்பு சார் ஆகட்டும், கேமராமேன் வெங்கட் சார், பரணி சார் கேமராமேன், அண்டு ஒவ்வொருத்தர் மருது சார், எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருந்து என் கூட ஒர்க் பண்ண வந்திருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சேனல் சைடில் இருக்க ஹரிசர், கமல், தமிழ் அப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம், அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ரொம்ப அருமையாக இவர் தான் மூல காரணம். திருப்பியும் சொல்கிறேன், மறக்காமல் இந்த சீரியல் பற்றி எழுதுங்க. இது வந்து ஒரு திருப்பு முனையாக இருக்கும், ஏன்னா எல்லா சீரியல்ஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டயலாக்ஸ், இவரோட டயலாக்ஸ் இருக்குங்க. ஒரு சட்டை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார், ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த டயலாக்ஸு. எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையான சீரியல்ஸ். கிங்ஸ்ல நீங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த சீன் இல்லை, சட்ட டயலாக்ங்கிறது வந்து அதை வெறும் டயலாக்னு சொல்லிட முடியாது, அதுக்குள்ளே வந்து ஒரு பெரிய மீனிங் இருக்குது. அதுதான் ஆக்சுவலாக இந்த சீரியல். என்னென்னா இப்போ பொண்ணுங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே நம்ம அம்மாவா தங்கச்சியா இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் அந்த பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி நம்ம 2019 இருக்கோம், பட் இன்றைக்கும் அது வந்து ஒரு பெரிய க்வெஸ்டினாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஆக்குப்பை, அதாவது பொண்ணுங்களை வந்து ஒரு உடமையாக ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆண்களோட, எல்லா ஆண்களும் இல்லை, ஜென்ரலாக சைக்காலஜிக்கலாக அது. ஸோ அப்படி நினைக்கும் போது தான் இந்த பிரச்சனைகள் தான் வருது. ஸோ இந்த கதையோட பேஸ் வந்து அதுதான். இப்போ அதில் அந்த ஸ்டாக்கராக வரக்கூடிய ஒரு கேரக்டர் பேசுகிற டைலாக் தான் அந்த சட்டை. சட்டை டைலாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து அவன் மேலே விருப்பம் இல்லை, பட் ஸ்டாக் அவன் வந்து அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கான், டார்ச்சர் பண்ணுறான். இப்போ எமோஷனில் அந்த அவன், இப்போ எல்லாருமே நாம் வந்து ஒரு க்ரைம்லையும் சரி எல்லாருமே நம்மளை லாஜிக் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்மளை வந்து நாம் வந்து நல்ல விதமாக எடுத்து காட்டிக்கிட்டே இருப்போம், அது பொய்யா இருந்தால் கூட. அந்த எமோஷனில் அவன் பேசுகிற டைலாக் இது. என்னென்னா, அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கல விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப கேஷுவலாக, அவன் ரொம்ப கேஷுவலாக வந்து கடவுள்கிட்டயே சொல்லுவான். கிட்டத்தட்ட ஒரு மெட்டஃபோர் என்ன சொல்லுவோன்னா, நம்ம ஒரு கடைக்கு சட்டை எடுக்க போகிறோம், ஒரு சட்டை பார்ப்போம் நமக்கு பிடிக்கல, இன்னொரு கடைக்கு போகிறோம், இன்னொரு சட்டை பார்ப்போம் பிடிக்கல, ஒரு மூணாவது சட்டை, நாலாவது சட்டை, அஞ்சாவது கடை, ஆறாவது கடை, கடைசியாக கடையில் வந்து நமக்கு ஒரு சட்டை பிடிச்சிரும், பிடிச்சோடனே அந்த சட்டையை வாங்கிடுவோம். ஆனால் அந்த சட்டைக்கு நம்மளை பிடிக்கதான் நம்ம கேட்குறோமா என்ன? இல்லை இல்லை, அதே மாதிரி தான் அந்த பொண்ணு, அவட்ட நான் எப்படி கேட்க முடியும்? சரி, அவளுக்கு உயிர் இருக்குது, அவளுக்கு ஒரு சோல் இருக்குது, நீ சொல்லலாம், அவன் கடவுள்பா சொல்லுவான். பட் எனக்கு அது மேட்ரே கிடையாது, எனக்கு அந்த சட்டையும் அந்த பொண்ணு ஒன்று தான். என் வீட்டில் இருக்கிற பிரிச்சி மாதிரி, வாஷிங் மிஷின் மாதிரி, அவ்வளோ ஒரு பொண்ணு எனக்கு வேணும், அவ்வளோதான். இதுதான் அவனோட மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டு தான் இந்த ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்லையும் இன்றைக்கி பெண்களுக்கு இருக்க பாதுகாப்பு குறித்த பிரச்சனை எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரு பேஸ் இது தான். ஸோ இந்த கதையோட ரொம்ப பேஸ், ரொம்ப பாயிண்ட் அதுவும் இது தான். அதுதான் இந்த டைலாக்காக வெளியில் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன்.
மற்றபடி இதோட ஸ்க்ரீன் பிளே மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்குமே முழுக்க நான் காரணம் கிடையாது, சாய் சார் தான். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஒரு டூல் தான் நான். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சார். Thank you so much, ரெண்டு டீமுக்குமே வாழ்த்துக்கள். ஸோ மறந்துடாதீங்க, கலர்ஸ் தமிழ் ட்யூன் பண்ணுங்க. கம்மிங் April 1st மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங் 7:00 தரி ஆனர் வரும், 7:30 மலர் ஆனர் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ சோ மச் ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகேன் ஃபார் கம்மிங். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.